தேவையான நண்டு எப்படி ரெடி பண்ணுறது, ஒரு அரை கிலோ நண்டுக்கு என்னென்ன மசாலா தேவையானது ரெடி பண்ணலாம். பட்டை கிராமு லவங்கு போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், அது கொஞ்சம் வரலோடனே பூண்டு போட்டுக்கலாம், இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கலாம், ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், லைட்டாக வதங்கினோடனே இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம், அதை போட்டுக்கலாம். நல்லா இதையும் வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி ஒரு ரெண்டு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிட்டு அதில் தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா இப்போ வதங்கிடுச்சு, இதை நல்லா ஆற வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு, சோம்பு போட்டுக்கலாம். நான் கடுகு கொடுத்து அழைக்க மாட்டோம், நண்டுக்கு வந்து சோம்பு தான் கொடுத்து அழைப்போம். உடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சு, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு, அரைக்கிறதுக்கு மட்டும் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம், இது வதங்கிட்டே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே அந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். வதங்கிடுச்சு, நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வச்சுருக்கேன், அதை போட்டு அந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். மிளகாய் தூள் நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, நம்ம வீட்டில் அரைச்ச தூள் தான் யூஸ் பண்ணுவோம், மிளகாய் தூள் போடுறதுங்க. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காயம் தக்காளி மசாலாலாம் அரைச்சி வச்சா அந்த மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதக்கிட்டு வாசனை போற அளவுக்கு நான் வதக்கிட்டேன், இப்ப கல் உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் ஃபுல்லாக போட்டு கல் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். நண்டை கழுவி இந்த மஞ்சத்தூள் போட்டு துவச்சிக்கிறேன். இந்த நண்டை அதில் போட்டுடலாம். நண்டு போட்டு வதக்கலாம் தேவையில்லை, அப்படியே மசாலா நம்ம எல்லாம் வதக்கிட்டு அதை போட்டால் போதும். வேகும் போதே நண்டு உள்ள டேஸ்ட் ஏறிடும், காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். கலரி தண்ணி சேர்த்துக்கலாம், மசாலா வேற அளவுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து வைக்கலாம். மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கலாம். நம்ம நண்டு கொம்பு ரெடி ஆயிடுச்சு, இப்போ பாருங்க இவ்வளோ சாரோட நல்லா வெந்துட்டு பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுற வேண்டியதான். நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எதுவானாலும் சாப்பிடலாம், நல்லா இருக்கு பாருங்க.